நீங்க 5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்று இவர்கள் தம்பட்டம் அடிக்கும் போது எல்லா பொருளாதார நிபுணர்களும் என்ன கேட்டாங்கன்னா, எப்படிங்க நீங்க இங்க போவீங்க, 2016-17ல 8.26% வளர்ச்சி விகிதம் இருந்தது. நான் அதுக்கு முன்னாலே எல்லாம் போகல, 18ல அது 7ஆ குறைஞ்சது. அதாவது 2017ல 8%, 18ல 7%, 19ல 6.12, 20ல 4.18, 21ல முதல் காலாண்டுல 3.1%. இது என்னது? இது நீங்க இதனுடைய தொடர்ச்சி தான். உலகத்திலேயே மிக மோசமாக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருப்பது இந்தியாவில். அதாவது போன குவார்டரோட எல்லாம் ஒப்பிட மாட்டாங்க, எப்போதுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. போன ஆண்டு அதாவது 19-20 ஒரு காலாண்டையும், 20-21 ஒரு காலாண்டையும் தான் ஒப்பிடுவாங்க. 19-20 இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருந்ததோ அது 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க, இப்போ 76 ரூபாய்னு அர்த்தம். நெகட்டிவ் தான் இது. இதை இதை அப்படியே நீங்க ஒரு மாதிரியா சொன்னதுனால சரியாயிராது. இது ப்ராப்ளம் என்ன, நம்ம 24%. இதற்கு அடுத்து குறைவாக இருப்பது யாரு? பிரிட்டன், அவங்க 14%. மீறி யாரும் இது கீழே எல்லாம் போகல. சைனா ஃப்ராடு அவங்க சொல்ற அது என்ன, சைனா வளர்ச்சி அடைந்திருக்கு. சைனாவுடைய வளர்ச்சியை நீங்க குறிப்பிட்டதா அவர் விமர்சிக்கிறார். நீங்கள் தட் மீன்ஸ் நீங்கள் மீன்ஸ் இடதுசாரிகள் சைனா வளர்ச்சி அடைந்திருப்பதாக சொல்வார்கள் என்று சொல்கிறார். அங்க ஒண்ணுமே தெரியல. இல்ல, நாராயணன் சொன்னாரு, அதெல்லாம் என்னங்க, அது அங்க சைனால சொல்றதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியுமான்னு. ஆனா உலக லெவல்ல இன்னைக்கு ஒரே ஒரு நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுவரையும் இந்தியாவினுடைய டேட்டாவை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு யாரும் சொல்லல. ஆனா மோடி வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மோடியினுடைய டேட்டாவை, அது மோடி டேட்டா தான் சொல்லுவேன், இந்திய அரசினுடைய டேட்டான்னு நான் சொல்ல மாட்டேன், மோடி டேட்டாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உலக வங்கி சொல்லி இருக்கு, IMF சொல்லி இருக்கு. இதை விட முக்கியமா என்னன்னா, இந்த நம்ம நாராயணன் நம்ம சேதுராமன் அப்புறம் திடீர் பொருளாதார புலிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒண்ணு இருக்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த காலாண்டில் நாம குறைஞ்சபட்சம் 3%. இதெல்லாம் ரொம்ப முன்னால இல்ல, ஜூலைல சொல்லியிருக்காங்க. மார்ச்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து 5% வரை வளர்ச்சி இருக்கும். எது லாக்டவுன் எல்லாம் போட்ட பிறகு. ஆனா அதுக்கு பின்னால என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து 5% வர போவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களுக்கு அளவும் தெரியாது, அரசும் தெரியாது, பொருளாதாரமும் தெரியாது, இந்தியாவை பற்றிய எந்த விதமான புரிதலும் கிடையாது. வெக்கத்தை எல்லாம் தொடச்சு தூக்கி போட்டா இப்படி பேசலாம். யூ ஆர் ரேப்பிங் த இந்தியன் எக்கானமி ரைட் ஃப்ரம் த பிகினிங். நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், அவர் சொல்றாரு சேதுராமன், 2008 சப்ரைம் கிரைசிஸ் வந்தது, உலக நாடுகளே பாதிக்கப்படலையா, பல நாடுகள் சவரின் கிரைசிஸுக்குள்ள மாட்டினாங்க, அவங்க கொடுத்த செக்கு பாஸ் ஆகல தெரியுமா அவருக்கு. பிரிட்டன் என்ன ஆச்சுன்னு அவரு கேட்கட்டும். இப்ப ஏதோ சொல்றாங்க, நாங்க ரூபா மதிப்பையே கட்டி எடுத்துட்டு வந்துருவோம்னு பேசின ஒரு அதர பாதாளத்தில், அதாவது ரூபாயும் யூபிஏவும் அதர பாதாளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, யார் சீக்கிரமாக போய் பாதாளத்தை தொடுவாங்கன்னு தெரியாதுன்னு எழுதினவர் எவரு? நான் அதனாலதான் கேட்கிறேன், நீங்க நேரத்துக்கு ஒன்னா பேசக்கூடாது. ஜிஎஸ்டி குறித்து தமிழ்நாடு அரசாங்க பட்ஜெட்ல இப்படி இருக்கு, ஐஜிஎஸ்டி 2017-18 ஆண்டுக்கான 4023 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்கல, இந்த வருஷமாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, இதுவரை கொடுக்கல. நான் நாராயணன் சார்ட்ட நான் சேலஞ்ச் பண்றேன், ஐஜிஎஸ்டில இருந்து அந்த காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இல்ல இல்ல, அதை கொடுக்க இல்ல இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், அதை அப்படி சொல்லல அவங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல 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 நாராயணன், கொஞ்சம் பொறுங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், தெரியாத மாதிரி பேசுவீங்க. எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இங்க படிச்சு படிச்சு அங்க இருந்து இங்க இருந்து சேகரிச்சு கொண்டு வந்தா சொல்லுவேன். இத சொல்லி இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுக்காம வச்சிருக்காங்க. ஐஜிஎஸ்டியில கை வைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஏன்னா SGST மாநிலங்களுக்கு உள்ளது, CGST மத்திய அரசாங்கத்துக்கு உள்ளது, IGST மாநிலங்களுக்கு இடையே உள்ளது. அதை என்ன நீங்க எடுக்கிறது? இன்னொருக்கு வேடிக்கை தெரியுமா,
அந்த செஸ்ல சர்ப்ளஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்களாம். 2017-18 47,000 கோடி சர்ப்ளஸ் வந்தது. மத்திய அரசாங்கம் அதனுடைய கன்சாலிடேட்டட் ஜெனரல் ஃபண்டுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு வேலை இல்லைனா நான் வரி கட்டாம விட்டுலாமா? ஆக்ட் ஆஃப் கார்டு மாநில அரசாங்கங்கள் ஆக்ட் ஆஃப் கார்டு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் வச்சுக்கலாமா? நீங்க அதிகாரத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால இப்படி சொல்ல முடியுமா? ரெண்டாவது விஷயத்த நான் சொல்றேன், நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் உரையை நீங்க போய் பாருங்க. அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நீங்க நினைக்கிறது மாதிரி கொடுக்க முடியாது. இத நீங்க அவங்க பேச்சிலையும் பார்க்கலாம், ஓபிஎஸ் பட்ஜெட் உரையிலும் கூட அதை போய் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் இந்தியா முழுவதும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெவென்யூ டெபிசிட்டுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு 4,075 கோடி, இந்தியா முழுவதற்கும் 74,000 கோடி, மத்திய அரசு ப்ரொவிஷன் வச்சிருக்கிறது 30,000 கோடி, 40% மட்டும் தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கே 4,000 கோடிக்கு வெறும் 1,600 கோடி தான் வரும். நீங்க திவாலாயிட்டோம்னு அறிவிக்கிறதுக்கு முன்னால மீதி எல்லாத்தையும் சொன்னீங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு அதைத்தான் இவர் கேட்டாரு. யாரு? நம்ம பிரியன் என்ன கேட்டாரு, நீங்க ஆட்டோமொபைல் செக்டருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு 100 இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறதுன்னா நீங்க 145,000 கோடி கொடுப்பீங்க. அது ரெகுலரா கொடு. அப்புறம் அந்த 170,000 கோடி ரெகுலரா கொடுத்த ரிசர்வ் கிடையாது. அவங்க ஒரு ரிசர்வ் வச்சிருப்பாங்க, ஏற்கனவே ரிசர்வ்ல சர்ப்ளஸா இருக்கிறத கொடுத்துட்டு இருப்பாங்க. விதிச்சிருந்த வரியை நீங்க நீக்கினீங்க. எனவே ஏழை மக்களுடைய பணத்தை லூட் பண்ணி கார்பரேட் கொடுக்கறதா உங்க வேலை.